கம்பத்தை நாட்டி அதிலே தவறுக்கு வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். திரும்ப மாற்ற முடியுமா?
இந்தாய் சாபத்தின் பிரகாரம் எல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு நந்தவனத்தை காவல்காருக்கு ஆள் ஒன்று வேண்டும் என்று கேட்க என் தந்தையோ விநாயகன் வேளமன் ஐயனா வீரபத்திரை காண்பிக்க என் தாயோ மறுக்க பணமோ புதிய பணம் இதுக்கு புதிய ஆள் ஒன்று வேண்டும் கேட்ட உடனே பார்த்தா என் தந்தையோ முருகப்பெருமான் தெரியுமையா சுரபத்மன் Thank you.
أنا يا رب 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 يا ر
நந்தவனத்தில் தபோருக்கம் கம்பத்தில் மறந்தாங்க அம்மா. அந்த கம்பத்தை விட்டு ஓட்டு விட்டு நேரா ஓடி வந்து மகனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டு அப்படின்னு எங்க அப்பா தன் சாபத்தை மாத்தி அமைத்தார். எந்தாய் எங்க அப்பா என்ன கொடுத்தாரு? அவரு சாபம் கொடுத்தா. எங்க அம்மா என்ன கொடுத்தா? வரம் கொடுத்தாங்க. நீ எத்தனை பிறவி மாறி மாறி பிறந்தாலும் சாகாத வரமும் வேகாத சுழலையும் எங்க அம்மா வரம் கொடுத்தாங்க. எங்க அப்பாவும் கோபம் வந்துட்டு மகள் தவறு செய்தான், நான் தண்டித்து அவனுக்கு வரம் கொடுத்தாய் அல்லவா, பிடியாடி சாபத்து என்றால் உன் மகனோடு மாறி மாறி பிறந்து உன் மகனும் கழுவேறும் போது மகமாரிய கையேந்த கடவா எப்படி சாபத்தை கொடுத்து விட்டான்? அப்பா நானும் சாபத்தை வாங்கினேன், எங்க அம்மாவும் சாபத்தை வாங்கினாங்க. ரெண்டு பேரும் வாங்கி சாபத்தை வாங்கி மூட கட்டிட்டு சாபம் துளைக்கணும், பிறவி எடுக்கணும். நேரம் மடம் கிளம்பி மடக்க காத்து முத்தும் மகமாயும் எங்களுக்கு வேற வேலை இல்லை. மடக்க அங்க போவலப்பா. காத்தவரா என் பிறந்ததும் என் கதை நடந்தது காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்து நேரம் மட கிளம்பிட்டோம். எங்க சென்றோம்? அங்க ஆரிப்பு தேசத்தோடைய புத்திரமும் சென்று முன்னி முதலா காத்தம் என்ன பிறப்பிடுத்த அப்படி என்றால் நான் ஏக அடுத்தபடியாக அருகம்பல் முனையிலே பனி துளியா இருந்து ஒரு மான் ஒன்று மேய்ந்து கொண்டு வந்தது. அந்த மான் வயிற்று சென்று மான் வயிற்று விழுந்து ஆண்மகனாக பிறந்து அப்போ என்னை யார் வளர்த்தது? நான் யோகா சிவபுரியா. சிவபுளியான் என்று வேம்பான் தோட்டி தலையாடி கொண்டு வளர்த்தாய். அப்படி வளர்த்த உடனே ஒரு நாள் குவா குவாயில் அழு கொண்டு இருந்து அவன் பால் வாங்கி வர வீடு வாங்க சென்று விட்டான். விடி 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 இதுலயே நடக்குது. விடுபா தெரிந்தது மாயாக போய் வந்து விட்டு அம்மா கிட்ட வந்த. எங்க அம்மா எங்க இருக்காங்க? அப்பல எங்க அம்மா காவே எங்க இருக்காங்க? வேப்பூர்ல இருக்கிறாங்க. அங்கேயா போனாங்க? பனியன் கம்பெனி. எங்க அம்மா பணி வேலைக்கு போனாங்க. ஏய் அங்க இல்லடா, காவேரி கரை ஓரமா வேப்ப மரத்துல எங்க அம்மா தபத்துல இருந்தாங்க. ஒரு வெள்ளை சாக வச்சுட்டு வேப்ப மட்டை போறீங்க. வெள்ளை சாக வச்சுட்டு வேப்ப மட்டை. எங்க அம்மா மகமாரி. ஆமா மகம் வருது இல்ல. அது காத்த வேலை செலவு காசு இல்லன்னு வேப்ப மட்டை பொறுக்கி வித்துட்டு பணம் கொடுக்க. ஏய் வேப்ப மாட்டேன் அம்மா தபத்துல இருந்தாங்க. நேரா சென்ற அம்மா இந்த குரல் உளுத்து என் தாய் கண்விழித்து பார்த்தால் இருந்து சாம்பலாக போய்விட்டு பார்த்தால் என் தாய் ஞானத்தால் இருந்தான். அந்த சாம்பலை என் தாய் பார்வை பட்டது. உடனே செங்கிலத்தாண்டாக முளைத்து கொஞ்சாக மாறிவிட்டு கொஞ்சாக மாறி உடனே அங்கு கொல்லிமலை ஏழு பேர் இருந்தார்கள். அந்த ஏழு பேர் ஓடி வந்து குழந்தையை தானமாக பெற்று எனக்கு பாலம் ஒழித்தார்கள். என்ன தானமாக கொடுத்த உடனே அந்த நுண்ணியக்கன் நீங்க தண்ணி
காத்திகாயின் பெயரை பற்றி காத்தராயன் தோண்டிய பொழுது கொல்லிமலை கணிகை பாலவன் உடுத்தார்கள் கொல்லிமலை ஆண்டவன் பெயரை பற்றி நிறந்தது ராம தொட்டி இருக்கிற மலையாள சின்னான் அவன் மந்திரவாதி அவனை உன்னை செய்ய முடியாது சொன்னால் என் தாய்வத்தை கேட்காது என் தாயுடைய பெற்று என் உருவத்தை மாற்றி 90 வயது உன்னை கேவலா குலத்தை எடுத்து ஜோகி அவன் அதிகாரம் எடுத்து நான் மலையாளம் கொள்ளை வேட்டையாடும் போது அங்க யாரை கண்டோம் அங்க என்ன அதிசயம் கண்டோம் வடக்கே வேட்டையாடும் போது நான் இளையாயிரமாய் ஆரியமாலை பார்ப்பதற்காக
யானும் தம்பி சின்னானும் சேர்ந்து நாங்கள் என்னென்ன உருவத்தை மாற்றினோம் என்னென்ன உருவத்தை எடுத்தோம் என்ன கதையில் எங்க அம்மா கிட்ட வந்த பிறகு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அம்மா கிட்ட சொல்ல வேண்டும் ஆரிய மலை மலைக்க வேண்டும் என்றால் நம் ஒடியால் அவரை காரியம் கிடையாது இந்த காரணக்கருளுக்கு முடியாத அண்ணம சின்ன தம்பி அறிவிப்பு நடந்தேறிய கலியின் சமூகம்